அடுத்து நம்ம காணக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 10.6. 10.6ல் கொஸ்டின் நம்பர் 1, ஹோமோஜெனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து போன இதில் வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். அதாவது டிபிஎல்லாம் ஒரு பக்கம், டிஎக்ஸ்எல்லாம் ஒரு பக்கம், அல்லது டிஒய்எல்லாம் ஒரு பக்கம், இந்த மாதிரி வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஹோமோஜெனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடு. பை த வேர்ல்ட் செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் சமபடித்தானுன்னா இதனுடைய படி வந்து சமமாக இருக்கும். இங்கே என்ன படி? ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, ஒன்று. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தா இதனுடைய படிகள் வந்து சமமாக இருக்கும். அப்படி இந்த சமப்படித்தான இது படி ஒன்று உடைய சமப்படித்தான சார்பு. திஸ் எ ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப் டிகிரி 1. ஸோ டிகிரி 1 இருந்தது, எல்லாமே டிகிரி சேமாக இருக்குது அப்படின்னா ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஒவ்வொரு டைமும் நீளமாக எழுதிட்டுருக்க வேண்டாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அப்புறம் நம்ம எப்படி எழுதிக்கணும்னா அதே மாதிரி தான், டிஒய் எல்லாம் ஒரு பக்கம், டிஎக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். முதல்ல டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்மில் நம்ம எழுதிக்கணும். ஸோ முதல்ல திருப்பி எழுதிக்க, ஸோ டிஒய் தென் எக்ஸ் காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு, முதல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதிக்கலாம், ஒய் காஸ் ஒய் பை எக்ஸ் தென் டிஎக்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் டிஒய் பை டிஎக்ஸ், ஏன்னா இப்படி தான் நம்ம எப்போவுமே எழுதுவோம், டிஒய் பை டிஎக்ஸ். இந்த சைடு அப்படி எழுது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் தென் காஸ் ஒய் பை எக்ஸ். இது எங்கே வந்துடும்? அப்படியே கீழே வந்துடும், எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் பை எக்ஸ். நீ எழுதுறது கரெக்டானு செக் பண்ணணும்னா ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்பார். பழைய டேர்ம் அப்படியே இருக்கும், இது இது கிராஸ் மல்டிப்ளை, இது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ அதே டேர்ம் கிடைக்கும். அப்போ இங்கே இந்த இது வந்து ஏற்கனவே எழுதிட்டோம், திஸ் எ ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப் டிகிரி 1 அப்படின்னு எழுதிட்டு, அந்த மாதிரி வர்றப்போ போட்டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ போட்டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ், இதை என்ன பண்ணுனா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்படியெல்லாம் எழுத வேண்டியதில்லை, டைரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். போட்டு ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஒய் என்ன ஆயிரும்? டிஒய் பை டிஎக்ஸ். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? டிஒய் பை டிஎக்ஸ். இது வந்து ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூலுக்கு நமக்கு என்ன வரும்? யூவி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் ரூலை அப்ளை பண்ணுறோம். அப்போ வி ப்ராக்கெட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ராக்கெட் விஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி பை டிஎக்ஸு. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக நல்லா வந்து மனசில் வச்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் இந்த 1 இப்படியெல்லாம் எழுதிட்டு இருக்கோன்ற டைரெக்டாக எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ இந்த வேல்யூ எடுத்து நம்ம இந்த ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணும். இதை கூட நம்ம அழைச்சிக்கலாம். இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம எதை எடுத்து எழுதுறோம்? இதை இதை எடுத்து எழுதுகிறோம். ஸோ வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸு, இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன எழுதணும்? விஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். வேறவர் ஒய் கம்ஸ் யூஆர் ரைட்டிங் விஎக்ஸு. ஸோ விஎக்ஸ் ஏன் விஎக்ஸ்ன்னு எழுதுகிறோம்? ஒய் அப்படிங்கிற இடத்துல விஎக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். தென் காஸ் ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ் பை எக்ஸ் தென் டிவைடட் பை எக்ஸ் காஸ் ஒய்க்கு பதிலாக என்ன எழுதணும்? விஎக்ஸ் பை எக்ஸ். இதெல்லாம் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். தென் யூ கேன் டேக் எக்ஸ் காமன், ஸோ 1 ப்ளஸ் வி தென் காஸ் வி தென் பை இது அப்படி தான் எக்ஸ் இருக்குது தென் காஸ் இது இதுன்னு இருக்கும் வி, இந்த எக்ஸ் இந்த எக்ஸு கேன்சல் ஆயிரும். ஸோ 1 ப்ளஸ் வி காஸ் வி பை காஸ் வி. இந்த இடத்துல என்ன இருக்குது? 1 வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸு. ஸோ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ப்ளஸ் வி அந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் வி அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ நவ் யூ டேக் எல்சிஎம், எல்சிஎம் என்ன வரும்? காஸ் வி. ஸோ 1 ப்ளஸ் வி காஸ் வி இது இதுவும் அப்படி என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மைனஸ் வி காஸ் வி இது இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ 1 பை காஸ் வி
இங்கே இந்த இடத்துல டிவி பை டிஎக்ஸ், இந்த இடத்துல என்ன இருக்குது எக்ஸ். ஸோ டிவி எல்லாம் ஒரு சைடும் இது இது அப்படியே என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா காஸ் வி டிவி ஈக்குவல் டு, இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்துடு. ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ் இந்த டேர்மு அந்த சைடு வரப்போ அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்கும். நவ் வி டேக் இன்டகிரல். ஸோ இன்டகிரல் காஸ் வி டிவி ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ். ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ் இஸ் நத்திங் பட் லாகு இல்லையா. ஸோ இதை வந்து லாக் ஃபார்மில் எழுதிக்குவோம். காஸ்க்கு என்ன வரும், சைன் வி, தென் இது ஒன் பை எக்ஸ். ஒன் பை எக்ஸ்னால் என்ன இருக்கும், லாக் எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் சி. இந்த இடத்துல என்ன இருக்குது, சைன் வி. வியை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், ஏன்னா ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு போட்டோம். தேர்ஃபோர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு வி. ஸோ வியை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ ரீப்ளேஸ் வி எக்ஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் சி. ஸோ திஸ் இஸ் த இஸ் த சொல்யூஷன். ஆக்சுவலாக இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன், ஏன்னா சிங்கிறப்போ இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூ. அப்போ இது வந்து ஜென்ரலான சொல்யூஷன். சிக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துருந்தா அது வந்து இட் இஸ் எ பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதி.